இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ககுட் ககுட் இன் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஸோ இது ஒரு டிஜிட்டல் ஆன்லைன் டூல்ஸ், ஆன்லைன் டூல், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங்ல இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ககுட்? ககுட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். இட்ஸ் அ ஃப்ரீ கேம் பேஸ்ட் லேர்னிங். ஸோ இந்த ககுட்ல குயிஸ் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அது மூலமா நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் கான்செப்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அதில் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா என்கேஜ் பண்ணுற மாதிரி ஃபன்னாக கேம் பேஸ்டு ஆக்டிவிட்டி பேஸ்டாக நம்ம வந்து ஆக்டிவிட்டி நிறைய லேர்னிங்கை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லாட் ஆஃப் மில்லியன் பீப்புள்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் எவ்ரிடே டு டிஸ்கவர், கிரியேட் அண்ட் பிளே அண்ட் ஷேர் லேர்னிங் கேம்ஸ். நிறைய பீப்புள்ஸ், நிறைய யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரியான கேம் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்கை தான் அவங்க விரும்புகிறாங்க. ஸோ புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும், க்ரியேட்டிவிட்டியாக செய்யணும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் மேக்ஸ் ககுட் ஸோ யூனிக் இஸ் தட் இட்ஸ் எ பிளாட்ஃபார்ம் வேர் யூ டிசைட் ஆன் த கண்டென்ட், த இமேஜினரி அண்ட் ஹவு த கேம் இஸ் பிளேட். இப்போ அதை வந்து டீச்சர் தான் இதை வந்து கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. அவங்க இது வந்து என்னுடைய கான்செப்டுக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்க விரும்புகிறேன், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, எப்படி வந்து அவுட்கம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐ கேன் டிசைட், கிரியேட், ஐ கேன் பிளான் மை ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதா. ஸோ என்னோட கிளாஸ்க்கு என்னுடைய ஆக்டிவிட்டியை நான் எப்படி விரும்புகிறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணி ஐ கேன் டெலிவர் த கண்டென்ட் த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ். Our platform is designed to make learning fun, but it's not just for the classroom. Classroom la mattum idha nama payanpaduthu classroom layum payanpaduthalam with the help of mobile and devices. Out of the classroom, students wherever they are, enga irundhalum seri, they can participate in the learning platform. Kakut is a fun and interactive game based learning game based online learning platform. Abhiyala interactive game-based online learning platform. So it helps us to run game like multiple choice answer quizzes. நிறைய ஆக்டிவிட்டியை நம்ம இது மூலமா ஒரு ஃபோர் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இஸ் ஆர் தேர். அதில் இந்த மல்டிபிள் சாய்ஸ் குயிஸ்க்கு நம்ம இதை வந்து பிளான் பண்ணலாம். இட் இஸ் எ சிங்க்ரோனஸ் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன். ககுட் இஸ் எ சிங்க்ரோனஸ் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன். இன்டராக்ஷன்ல வந்து சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் அப்படின்னு இருக்கு. சிங்க்ரோனஸ் அப்படிங்கிறது இது ஆன்லைன்ல நம்ம நடத்துறது. ஸோ இது வந்து டீச்சருடைய ஸ்கிரீன்ல வந்து குவஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸ்டூடெண்ட்ஸோடைய டிவைஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட இதில் அவங்க ஆன்சர் பண்ற மாதிரி அது இருக்கும். ஸோ இது வந்து சிங்க்ரோனஸ். டீச்சருடைய ஸ்கிரீன்ல குவஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்கிரீன்ல வந்து சாய்ஸஸ் டிஸ்பிளே ஆகும். தே கேன் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் த்ரூ திஸ் டிவைசஸ். The students can make use of devices such as computer, laptop, tablet, smartphone. அவங்க எதனாலுமே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மொபைல் ஆப்பாக நமக்கு இருக்குது. அதனால அவங்க கம்ப்யூட்டரோ, லேப்டாப்போ, டேப்லெட்டோ அல்லது ஸ்மார்ட் ஃபோன் அவங்களோட ஃபோனை யூஸ் பண்ணி அவங்க இந்த வந்து கேமை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். த அட்வான்டேஜஸ் ஆஃப் ககுட் டு பெர்ஃபார்ம் எ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் த ஹோல் கிளாஸ் அட் ஒன் டைம். ஸோ இந்த வகுப்புல எவ்வளவு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள வந்து அசஸ் பண்றதுக்கு இது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இன்னைக்கு ஒரு கிளாஸ் நான் எடுக்கிறேன், அந்த கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத அசஸ் பண்றதுக்கு ஐ கேன் யூஸ் திஸ். வி கேன் யூஸ் அதர் மெம்பர்ஸ் ரிசோர்சஸ் ஆல்சோ டு கண்டக்ட் குயிஸ். இப்ப இந்த ககூட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட குயிஸும் இருக்கும், அதே மாதிரி என்ன மாதிரி உள்ள டீச்சர் எஜுகேட்டர்ஸ் டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ரிசோர்ஸஸ் ஆல்சோ அவைலபிள். அதையும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது எனக்கு ஆப்டா இருக்குது அப்படின்னா ஐ கேன் யூஸ் என்னோட தான் மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இமீடியட் ஃபீட்பேக் அண்ட் ரிசல்ட்ஸ் கேன் பி ஷோன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஆன்சர் பண்றதுக்கான ஃபீட்பேக் ரிசல்ட்டை வந்து அவங்க இமீடியட்டா பார்த்துக்கலாம். ரெக்யூஸ் மினிமம் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் ஃபார் கிரியேட்டிங் குயிஸ் அண்ட் சர்வேஸ் அஸ் வெல் அஸ் கண்டக்டிங் குயிஸ். இதுக்காக பெரிய ட்ரைனிங் நமக்கு தேவையில்லை. வித்தின் ஹாஃப் அன் ஹவர், இப்போக்கு நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஹாஃப் அன் ஹவர்ல யூ கேன் கிரியேட் அண்ட் கண்டக்ட் குயிஸ் த்ரோ ககுட். ஸோ அரை மணி நேரம் போதும். நம்ம உள்ள ரொம்ப வெல் ட்ரெயின்டா எக்ஸ்பர்ட்டா டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டடா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ககுட்ல குயிஸை எப்படி கிரியேட் பண்ணணும், அதை எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வித்தின் 10 மினிட்ஸ் யூ கேன் லேர்ன்.
அண்ட் கண்டெக்ட். ஸோ கக்கூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இருக்குது. யூ கீப் இன் மைண்ட் kakoot.com, kakoot.in, ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது சரியா, ரெண்டு சைட். இதுல kakoot.com அப்படிங்கிறது கிரியேஷன் ஆஃப் குயிஸ் ஆஸ் அ டீச்சர், டீச்சர்ஸ் கண்ட்ரோல். நம்ம டீச்சரா ஒரு குயிஸ கிரியேட் பண்ணணும்னா வி கோ திஸ் வெப்சைட் kakoot.com. ஆஸ் அ ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்டா அல்லது கேம் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம எங்க போகணும்னா kakoot.it. kakoot.it-ல ஒரு பின் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பின்னை என்டர் பண்றதுக்கு வி கோ திஸ் சைட். First, creating new kakoot. So, ஒரு நியூவா ஒரு கக்கூட்டை கிரியேட் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோ டு kakoot.com. கிரியேட் பண்றதுக்கு நம்ம எங்க போனோம் kakoot.com and click sign up button. On the next screen, you will be asked to fill out your account details. உங்க full name, mail ID, password கொடுத்து personal account நீங்க first create பண்ணணும். This is the page. kakoot.com, உங்களுடைய வெப் ப்ரௌசர்ல URL kakoot.com அப்படின்றத டைப் பண்ணீங்கன்னா this page will be open. இதுல வந்து பாத்தீங்கன்னா first time நீங்க ஓபன் பண்றீங்க as a teacher ஆ நீங்க கிரியேட் பண்ணணும்னா you go with sign up. Sign up பண்ணி sign up கொடுத்த உடனே உங்களுடைய அக்கௌண்ட் உங்க நேம், உங்க ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கும். அதுல இல்ல நீங்க சைன் அப் கொடுத்த உடனே இந்த பேஜ் நமக்கு ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து நீங்க டீச்சரா, ஸ்டூடெண்டா, பர்சனல் அக்கௌண்ட், ப்ரொஃபஷனலா, அது வாட் கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட், என்ன கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கறத யூ கேன் சூஸ். இப்ப நான் டீச்சர் அப்படிங்கறதால நான் டீச்சர் அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்றேன். இந்த டீச்சர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஸ்கிரைப் யுவர் ஒர்க் பிளேஸ் இந்த பேஜ் நமக்கு ஓபன் ஆகும். இதுல வந்து ஸ்கூலா, ஹையர் எஜுகேஷனா, ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனா, பிசினஸ் அக்கௌண்டா, என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ நான் ஹையர் எஜுகேஷன், இப்போ காலேஜ் லெவல் அப்படிங்கிறதுனால நான் ஹையர் எஜுகேஷன் டைப் இந்த ஒர்க் பிளேஸ நான் சூஸ் பண்ணிருக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் சரியா, சைன் அப் கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களுடைய டீச்சர் அக்கௌண்ட் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட், என்ன அக்கௌண்ட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. So, teacher create பண்ணனும்னா you click teacher. Then, higher education, school-னா school-ல click பண்ணுங்க. Then, your mail ID, password, then you click sign up. Sign up கொடுத்துட வேண்டியதான் இதுதான். இப்போ நீங்க you, if you have already நீங்க create பண்ணதுக்கு அப்புறம் you go with login. Sign up பண்ணதுக்கு அப்புறம் நீங்க login-க்கு போங்க. Login-ல உங்க mail ID, password-ஐ கொடுங்க. கொடுத்துட்டு click login. Login பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். After signing, after login, you will be redirected to a new screen. On this screen, you have, in the screen, உங்களுக்கு open ஆகும். சரியா, இதுல வந்து right top corner-ல பாத்தீங்கன்னா create-னு ஒரு option இருக்கும். இதுல தான் நம்ம கக்கூட்டுக்கான new account, new கக்கூட்டை வந்து நம்ம create பண்ண போறோம். You click this create. Let's add questions directly in the Kakoot website. So, இப்ப நம்ம account create பண்ணிட்டோம். Sign up பண்ணியாச்சு, login பண்ணியும் உள்ள வந்துட்டீங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் அந்த கிரியேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும், கிரியேட் நியூ கக்கூட். ஸோ இதுல வந்து நியூவா கிரியேட் பண்ண போறீங்களா அல்லது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், இந்த கக்கூட்டை எதுக்காக, டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள், டெம்ப்ளேட்ஸ், ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு அதே கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வேணும், வாட் கைண்ட் ஆஃப் பர்பஸ், நீங்க எப்படி எதுக்காக அசஸ் பண்ண விரும்புறீங்க, இந்த கக்கூட்டை ஆக்டிவிட்டியை என்ன பர்பஸ்க்காக கண்டக்ட் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிறதுக்காக யூ சூஸ் த டெம்ப்ளேட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்டா, ஸ்பார்க் டிஸ்கஷன் வித் போல்லா, அல்லது டீச் வித் ஸ்லைட்ஸ் அதுக்காகவா, சும்மா டீச் பண்றதுக்காகவா, அல்லது ப்ராக்டிஸ் ஸ்பெல்லிங் அப்ஜெக்டிவ்ஸ் வித் பசங்களுக்காகவா, பிளைண்ட் கக்கூட்ஸ், இந்த மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு சூஸ் பண்றீங்க. ஸோ இப்போ நார்மலா நான் ஜென்ரலா கொடுக்கறதுனால ஐ கிளிக் திஸ் கிரியேட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இதுல வந்து கக்கூட்டோடைய ஆக்டிவிட்டியில ஃபோர் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஃபோர் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ், குயிஸ் கொடுக்குறோமா, ஜம்பிளா, டிஸ்கஷனா, சர்வேயா, திஸ் ஆர் த ஃபோர் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், ஃபோர் கைண்ட் ஆஃப் கக்கூட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். க்வெஸ்சன்ஸ், என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் நம்ம கேட்க விரும்புறோம், குயிஸ் க்வெஸ்சன்ஸா, டிஸ்கஷனா, ஜம்பிளா, சர்வேயா, அதில் இப்போ நம்ம குயிஸ் தான் நம்ம நடத்த போறோம் அப்படின்னா யூ கிளிக் குயிஸ். ஸோ அந்த கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் டைப் அப்படின்னு இருக்கும். க்வெஸ்சன் டைப்ல இப்ப நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது குயிஸ், பசில், அதாவது ஜம்பிளோ அல்லது சர்வேயோ, டிஸ்கஷன் சூஸ் பண்ணல, குயிஸை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிருக்கிறோம் சரியா.
அதுல டைம் இப்போ நம்ம இதுதான் இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்லைடு குயிஸ் क्वेश्चन உடைய ஸ்லைட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லைடு நமக்கு ஓபன் ஆயிருக்குது ஃபர்ஸ்ட் क्वेश्चन குயிஸ் क्वेश्चनல இங்க மேல வந்து ஸ்டார்ட் டைப் டைப்பிங் யுவர் क्वेश्चन இல்ல क्वेश्चनஅ நீங்க டைப் பண்ணனும் இதுல ஏதாவது ஒரு இமேஜோ அல்லது வீடியோவோ ஆடியோவோ இந்த மாதிரி எது ஆட் பண்ண விரும்பினீங்கனா இந்த क्वेश्चन रिलेटेडா ஏதாவது இமேஜ் ஃபைல் ஏதாவது நீங்க ஆட் பண்ண விரும்பினீங்கனா யூ கிளிக் ஹியர் இங்க நீங்க இன்செர்ட் பண்ணிக்கலாம் So these are the four choices. At least we need two choices. ரெண்டு சாய்ஸ் அது கட்டாயம் கொடுக்கணும். இல்ல four choices இல்ல இருக்குது. இதுல வந்து என்ன சாய்ஸ் இல்ல கலர் இந்த மாதிரி ஷேப் வந்து வச்சு தான் இதுல வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். கலர் and ஷேப். Here your choices choice 1 2 3 and 4. The 2 வந்து கம்பல்சரி கட்டாயம் ரெண்டு இருக்கணும். 3rd and 4 இது ஆப்ஷனல். நமக்கு வேணும்னா அதை வச்சுக்கலாம். four choices இதுல இருக்குது. டைம் லிமிட் ஒவ்வொரு क्वेश्चनக்கு அவங்க எவ்வளவு செகண்ட் நாம கொடுத்து கொடுக்கணும் அப்படிங்கறது யூ கேன் சூஸ் தென் பாயிண்ட் பாயிண்ட் எப்படி கொடுக்க விரும்பறீங்க ஆன்சர் ஆப்ஷன் சிங்கிள் செலக்டடா மல்டிபிள் செலக்டடா ஒரு ஸ்டூடண்ட் ஒரு டைம் மட்டும் தான் ஆன்சர் பண்ணணுமா எத்தனை டைம்னாலும் ஆன்சர் பண்ணலாமா அப்படிங்கறது இதுல இருக்குது டெலிட் டூப்ளிகேட் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர் ஒவ்வொரு ஸ்லைடையும் ஒவ்வொரு क्वेश्चनையும் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் சேவ் கொடுக்கணும் இங்க டன் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்லைடு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் क्वेश्चन ஆட் ஸ்லைடுன்னு இருக்கும் ஒவ்வொரு ஸ்லைடுல क्वेश्चन ஆட் பண்ணனுமா ஸ்லைடு ஆட் பண்ணனுமா அப்படிங்கறத நீங்க பார்த்து நீங்க செலக்ட் பண்ணனும் சோ பிஃபோர் தட் இங்க வந்து செட்டிங்ஸ் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படினு சொன்னா திஸ் பேஜ் will be open இந்த இதுல டாப்ல செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும் இந்த கக்குட்க்கு என்ன டைட்டில் கொடுக்கறீங்க அது பத்தின டிஸ்கிரிப்ஷன் தி டைட்டிலோட டிஸ்கிரிப்ஷன் ஹியர் இங்க கவர் இமேஜ் இந்த டைட்டிலோட கவர் இமேஜ் ஏதாவது கொடுக்கணும்னா நீங்க கொடுத்துக்கலாம் சேவ் டு மை கக்கூட்ஸ் அப்படிங்கிறதுல சேவ் ஆகணுமா அல்லது வேற ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல செப்பரேட்டடா சேவ் பண்ணிருக்கீங்களா லாங்குவேஜ் சூஸ் த லாங்குவேஜ் பிராண்டிங் அது நமக்கு ஒர்க் ஆகாது லாபி வீடியோ லாபி வீடியோனா இப்ப இந்த கக்கூட் கேம்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண வருவாங்கல்ல வரும்போது கொஞ்சம் இப்ப ஒவ்வொரு கக்கூட்லயும் இப்ப நான் வச்சிருக்கிறது பேசிக் பிளான் பேசிக் பிளான்ல கக்கூட்ல 10 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் இதுதான் ஒரு லிமிடேஷன் நம்ம சொல்லலாம் சரியா இதுல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேரும் ஜாயின் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்க வந்து பாக்குறதுக்காக லாபி வீடியோ சோ 10 பேரும் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஐ கேன் ஸ்டார்ட் த கேம் சோ அந்த டைம்ல அவங்க ஏதாவது வீடியோ பார்க்கணும்னா அந்த லாபி வீடியோவை நம்ம போட்டுக்கலாம் லாபி மியூசிக் அதாவது வீடியோ வச்சுக்கலாம் அல்லது மியூசிக் ஏதாவது கொடுத்துக்கலாம் விசிபிலிட்டி பாத்தீங்கன்னா பிரைவேட் அண்ட் பப்ளிக்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பிரைவேட்னா நம்ம மட்டும்தான் பாத்துக்க முடியும் பப்ளிக்னா இந்த கக்கூட்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே அதை பாத்துக்கலாம் அது செட் பண்ணிக்கோங்க கிளிக் டன் ஸோ டைட்டில என்டர் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க விசிபிலிட்டி எவ்ரி ஒன் அப்படிங்கிறது பாத்துக்கோங்க லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்க ஆடியன்ஸ் யாரு நம்மளுடைய ஆடியன்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா யூனிவர்சிட்டியா பிசினஸ்ஸா ட்ரைனிங்கா ஈவெண்டா சோசியலா ஸோ அது என்ன ஆடியன்ஸ் அப்படிங்கிறத கண்டாய நம்ம கொடுக்கணும் ஸோ இப்போ நம்ம காலேஜ் லெவல் அப்படிங்கிறனால யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணிக்கிறோம் அல்லது ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னா ட்ரைனிங் லெவல்ல அல்லது சோசியல் ஈவெண்ட் இந்த ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நம்ம என்ன பண்றோம் ஆட் பண்றோம் ஆன்சர் சாய்ஸஸ் நம்ம கொடுக்குறோம் செகண்ட் எவ்வளவு செகண்டுக்கு அவங்க ஆன்சர் பண்ணணும் 20 செகண்டா 30 செகண்டா எவ்வளவு செகண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கறதையும் நீங்க கட்டாயம் ஃபில் பண்ணணும் ஓகே ஸோ எத்தனை கொஸ்டின் நம்ம ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதே டைப்ல இப்ப கொஸ்டின்ஸ் குயிஸ் அதே மாதிரி எத்தனை கொஸ்டின்ஸ் நமக்கு வேணுமோ அத்தனை கொஸ்டின் கொடுத்துக்கா எனி டைம் we can create in the நேரத்துல எத்தனை क्वेश्चंस நாளும் நம்ம கொடுத்துக்கலாம் we can follow the same step for quiz jumble discussion survey இது எல்லாத்துக்குமே இதே ஸ்டெப்ப தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஜம்பிளா இருந்தாலும் சரி டிஸ்கஷனா இருந்தாலும் சர்வே ஆகும் we can follow the same steps these are the type of kakut different kakut types quiz ஸோ நம்ம குயிஸ் தான் இப்போ நான் கொடுக்க போறேன் ரைட்டா ராங் குவஸ்டின்ஸ் இந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணணும் கரெக்டான ஆன்சரை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா we can choose the quiz ஸோ ஸ்கோர் போர்டு அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஒவ்வொரு கொஸ்டினும் அவங்க ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்கோர் போர்ட் வில் பி டிஸ்பிளேடு யார் அதுல டாப் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகும் ஸோ ஒரு புது டாபிக்கை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு வி கேன் யூஸ் திஸ் குயிசஸ் ஒரு நியூ மெட்டீரியல் நான் ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு டீச் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா வி கேன் யூஸ்
ஸோ இது ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ண பண்ண வி கேன் கிவ் த ரிவார்டு. இது அவங்களுக்கு மார்க் ஸ்கோர் டிஸ்பிளே ஆகும், லீடர் போர்டில் டாப் அப்படிங்கிற மாதிரி வரும்போது அவங்களே அறியாமல் அது என்கரேஜ்மெண்டடாக இருக்கும், மோட்டிவேட்டடாக இருக்கும். அதுக்கடுத்து அவங்க நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும், பெஸ்ட்டாக கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அது கிரியேட் ஆகும். ஜம்பிள் ஜம்பிள் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒரு காம்படிட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து மிக்சட் ஆகி கிடக்கும். அதுல வந்து எது ரீஆர்டர் பண்றது ஜம்பிள் ஜம்பிளா இருக்கும். ஸோ வித் எ ட்விஸ்ட் பை சேலஞ்சிங் பிளேயர்ஸ் பிளே ஆன்சர் இன் த கரெக்ட் ஆர்டர். இப்போ ஆர்டர் பண்றது இதுல மிக்சட் ஆகிருக்கும், ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இதுல மிக்ஸ் ஆகிருக்கும், இவங்க கரெக்ட் ரீஅரேஞ்ச் பண்ணணும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்றது தான் ஜம்பிள். இதுல கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் எது வரும், செகண்ட் எது வரும், தேர்ட் ஃபோர்த் பிளேஸ் எது அப்படிங்கிற மாதிரி ரீஆர்டர் பண்றது ஜம்பிள். ஸோ இது வந்து இந்த பசல்ஸ் ரிலேட்டடாக அது இருக்கும், ஜம்பிள் கொஸ்டின்ஸில் வந்து இருக்கும். வி கேன் அந்த மாதிரி ஏதாவது நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வி சூஸ் த ஜம்பிள் பசல்ஸ் ரிலேட்டடானது. டிஸ்கஷன் ஒரு டாபிக் ஒரு ஹெட்டிங் கொடுத்து ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்து அதை பற்றின டிஸ்கஷன் ஒப்பீனியன் அவங்ககிட்ட நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு அதை பற்றின ஐடியாஸ் நம்ம நிறையா அவங்களோட ரெஸ்பான்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வி கே யூஸ் திஸ் டிஸ்கஷன். ஒரு கொஸ்டின்ஸை கொடுத்து அல்லது ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதுக்கு சொல்யூஷன்ஸ் அவங்ககிட்ட இருந்து நிறைய கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு வி யூஸ் திஸ் டைப் ஆஃப் டிஸ்கஷன். இது வந்து சர்வே மெத்தட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சர்வே ரிலேட்டடாக கூட அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு வி யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் கக்கூட் சர்வே. சர்வேன்றது ஒரு போல் மாதிரி அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இந்த கிளாஸோடைய ரேட்டிங் ரேட்டிங் கூட நம்ம சொல்லலாம். வாட் அபவுட் திஸ், இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய திங்கிங் என்ன, நீங்கள் எவ்வளவு அதுக்கு பாயிண்ட் கொடுக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வி கேன் யூஸ் திஸ் சர்வே. அவங்ககிட்டருந்து இது வந்து ஒரு பார் கிராஃப் மாதிரி வி டிஸ்பிளே ஆகும். ஸோ அவங்க இதில் வந்து இந்த மாதிரி நாலு சாய்ஸ் இருக்கும், அதில் எத்தனை பேர் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் இவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறதா இந்த சர்வே அப்படின்னு நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். திஸ் ஆர் த ஃபோர் கைண்ட் ஆஃப் கக்கூட்ஸ், குயிஸ், ஜம்பிள் அண்ட் டிஸ்கஷன், சர்வே. ஃபோர் கைண்ட் ஆஃப் கக்கூட் டைப்ஸ் இருக்குது. அது எந்த டைப் நமக்கு வேணுமோ வி சூஸ், சர்வே வேணுமா அல்லது டிஸ்கஷனா அல்லது குயிஸா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆட் டூப்ளிகேட் அண்ட் வெளிப்பிய கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது டூப்ளிகேட் பண்ணி எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். வி ஹாவ் தட் ஆப்ஷன். ஆட் மோர் கொஸ்டின்ஸ், டூப்ளிகேட் த சேம் ஒன் அண்ட் டெலிட் த கொஸ்டின் ஃபார் குயிஸ். ஃபைனல், ஸோ எல்லா கொஸ்டினும் நம்ம செட் பண்ணியாச்சு, செட் பண்ணோம்னா ஃபைனலைஸ் ஃபைனலைஸ் பண்ணுங்க. தென் யூ ரன் த குயிஸ் டூரிங் அண்ட் ஆஃப்டர் த குயிஸ். ஸோ இந்த குயிஸை நம்ம முடித்த உடனே என்ன, நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் செட் பண்ண உடனே இதை நம்ம பார்ட்டிசிபென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ளே பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு பின் ஜெனரேட் ஆகும். எல்லா கொஸ்டின்ஸும் நான் செட் பண்ண உடனே செட் பண்ணிவிட்டு நான் ப்ளே பண்ணுறேன், அதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கேம் பின் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ ரேண்டம் ஒவ்வொரு டைம் இப்போ நான் அதே இதை வந்து நெக்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அடுத்த தடவை நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த பின் வில் பி சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ அந்த பின்னை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தே கேன் கோ டு த சைட் கக்கூட் டாட் இன், அந்த வெப்சைட்டுக்கு அவங்க போய் அந்த பின்னை வந்து என்டர் பண்ணி அவங்களோட நேமை கொடுத்து அந்த குயிஸில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் எனக்கு ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் த ப்ரெசன்டர் த டீச்சர் கேன் ப்ரெஸ் த ஸ்டார்ட் பட்டன். ஸோ இப்போ அவங்க எந்த இடத்துல வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்து அந்த குயிஸ் வந்து ப்ளே ஆகும். மிடில் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த மிடில் இருந்து தான் அவங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் த டீச்சர் கேன் கண்டினியூ த குயிஸ் பை ப்ரெஸ்ஸிங் ஆன் நெக்ஸ்ட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஆன்சர் பண்ணிக்கல, டீச்சர் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அவங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணி முடிச்ச உடனே டீச்சர் நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா தான் அது நெக்ஸ்ட்டுக்கு போகும். ரைட், ஃபைனலி அட் த எண்ட் ஆஃப் த குயிஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரொமோட்டட் டு குட் ஃபீட்பேக் ஆன் த குயிஸ். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி முடிச்சோன்னா வி கேன் கிவ் த ஃபீட்பேக், யார் டாப் ஸ்கோர் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வி கேன் give the feedback based upon the result report. அதை வச்சு நம்ம கொடுக்கலாம் ஃபீட்பேக்.
after the quiz is over, the result are shown immediately for the presenter. The game முடிஞ்ச உடனே அந்த பிரசன்டருக்கு அந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும், ரிப்போர்ட் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு வி கிவ் த ஃபீட்பேக். இதை வந்து நம்ம எல்லா க்வெஸ்சன்ஸும் முடிச்ச உடனே நம்ம டன் பட்டன் கொடுத்து அதை சேவ் பண்ணினதுக்கு அப்புறம் ப்ரிவியூ பண்ணி பார்த்துட்டு நம்மளும் என்ன பண்ணலாம், நம்மளும் என்ன பண்ணலாம்னா அதை பிளே பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கரெக்டா எப்படி பிளே ஆகுது அப்படிங்கறத பிளே பண்ணி பார்த்துட்டு தென் யூ ஷேர் த லிங்க் டு அதர்ஸ். எனி டைம் வி கேன் எடிட் அவர் குயிஸ். ஹவு டு கண்டக்ட் த குயிஸ், இப்ப வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். தென் ஹவு டு கண்டக்ட் த குயிஸ், இந்த குயிஸை எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேமை பிளே பண்றதுக்கு கேம் பிளே பண்றதுக்கு kakoot.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு அவங்க போகணும். போய் அங்க அந்த கேம் பின் அவங்க வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி அவங்களோட நிக் நேம் நேமை கொடுத்து அவங்க ஜாயின் பண்றாங்க. திஸ் இஸ் ஹியர் த டீச்சர் ஹாவ் டூ மோடு, ரெண்டு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஒன்னு வந்து கிளாசிக், இன்னொன்று டீம் மோடு. கிளாசிக் அப்படிங்கிறதுல 1-to-1 பிளேயர்ஸ், அவங்க ஒருத்தர் மட்டும்தான் அந்த ஒரு டிவைஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒரு கேம் பின் அவங்க ஒரு நேம் கொடுத்துதான் ஜாயின் பண்ண முடியும். டீம் மோட்ல வந்து டீம்ஸா எத்தனை டீம்ஸ்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். டீமுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ், 5 பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் லீடர் அவங்க கீழே எத்தனை பர்சன்ஸ்னாலும் அவங்க ஆட் பண்ணிக்கலாம். சரியா, இந்த மாதிரி டீம் மோடாக இருக்கு. கிளாசிக் மோட் தான் 1-to-1 பர்சன் தான் அதுல பிளே பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ல டீச்சர் எந்த ஆப்ஷன கிளிக் பண்றாங்க, 1-to-1 கிளாசிக் மோடா அல்லது டீம் மோடா அப்படிங்கறத த டீச்சர் வில் பி டிசைட் அண்ட் பிளே கிளிக் சூஸ் த மோடு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்னோட வெர்ஷன் வந்து பேசிக் தான். இதுல வந்து பிளே லைவ் கேம்ஸ், லைவா பிளே பண்ணணும் அப்படின்னா இது வந்து பேசிக் பிளான். பிளே லைவ் கேம்ஸ் வித் அப் டு 10 பிளேயர்ஸ். என்னோட கேம்ல 10 பர்சன்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். கிளாசிக் மோட், இதுல வந்து கிளாசிக் மோட்னா 1:1 டிவைசஸ் தான், ஒரு டிவைஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பிளேயர் பஸ் பிளேயர், டீம் பஸ் டீம் அப்படின்னா நிறைய டீம்ஸ் வந்து அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டீம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்டர் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு டிவைஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளே பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இதுக்கான அர்த்தம். இப்போ லைவ் கேம், லைவ் கேம் வந்து நம்ம இந்த மாதிரி லைவா நடத்துறது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, சேலஞ்ச் அசைன். நான் இந்த கேமை கிரியேட் பண்ணிட்டு எத்தனை நாள்னாலும் கொடுத்துக்கலாம், ஒரு 2 டேஸ் கொடுக்கலாம், 1 வீக் கொடுக்கலாம், 15 டேஸ் கொடுத்துக்கலாம். 15 டேஸ் வரைக்கும் சேலஞ்ச் டு த ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து செல்ஃப் பேஸ்டு அசைன் பண்றது. அந்த லிங்கை மட்டும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க எனி டைம் எந்த நேரத்துலனாலும் எப்பனாலும் அவங்க பிளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது கிடையாது. லைவா பிளே பண்ணணும்னா 10 பேர் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சா அசைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டோம், அந்த லிங்கை ஷேர் பண்ணிட்டோம்னா எனி டைம் த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பிளே திஸ் கேம். அதுக்கு வந்து டேட் அண்ட் டைம், எப்போ இது வந்து கம்ப்ளீட் ஆகணும், பிளேயர்ஸ் ஷுட் கம்ப்ளீட் இட் பிஃபோர். இப்போ எனக்கு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 157 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 157 பேரும் இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 1 வீக் டைம் கொடுக்கலாம். 1 வீக் டைம் கொடுத்து டைமிங் செட் பண்ணிட்டு அந்த லிங்கை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த 1 வீக் டைமுக்குள்ள 150 பேரும் என்ன பண்ணணும், 157 பேரும் இதை கம்ப்ளீட் பண்ணணும். எவ்வளவு பேர் பிளே பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் அசைன் பண்ணினதுக்கு அப்புறம், அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அசைன் பண்ணினதோட இந்த காப்பி யூஆர்எல், இந்த யூஆர்எல் லிங்கை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணணும். என்ன கேம் பின், கேம் பின்னையும் நான் என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா தே கேன் பிளே இன் 10 டேஸ். நான் 10 நாளுக்கு இதை கொடுத்துருக்கேன், 10 நாள்ல இது முடியும். ஸோ இப்போ July 29 இதை நான் அசைன் பண்ணியிருக்கிறேன், August 9 இது கம்ப்ளீட் ஆகும். ஸோ 10 நாளைக்குள்ள எவ்வளோ பேர் பிளே பண்றாங்க, எவ்வளோ பேர் ஆன்சர் பண்றாங்க, இல்ல 7 க்வெஸ்சன்ஸ் இருக்குது, எத்தனை பேர் இதில் ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கிறத வி கேன் சி. ஸோ ஒவ்வொரு டைமும் இதில் நம்ம பிளே பண்ணும்போது செப்பரேட் யூனிக் கேம் பின் வில் பி டிஸ்பிளைடு. இதே கேம் பின் தான் எப்பவுமே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் ஷேர் பண்ணும்போது ஒரு பிளே பின் வரும், இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த 2-5 மினிட்ஸ் கழிச்சு நான் ஷேர் பண்ணாலும் கூட வேற பின் ஜெனரேட் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு டைமும் யூனிக் கேம் பின் வில் பி ஜெனரேட். ஸோ இதை வந்து
ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட நிக் நேம்ல லாபியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு வெயிட்டிங் ஸ்கிரீன்ல வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போ வந்து டீச்சர் ஸ்டார்ட் பண்றாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க கேம்குள்ள ஜாயின் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்க லாபியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாமே க்வெஸ்சன்ஸ் எல்லாமே அவங்க ஆன்சர் பண்ணி முடிச்ச உடனே ஃபீட்பேக் ரிசல்ட்டை நம்ம ஃபைனலில் வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேயா? ஓகே, திஸ் இஸ் த பிளான். இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து பேசிக் பிளான். இப்போ நம்ம பே பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கக்குட் பிளஸ், அல்லது கக்குட் ப்ரோ, கக்குட் ப்ரீமியம், கக்குட் ப்ரீமியம் பிளஸ் அப்படின்னு ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். இது எல்லாமே பெய்டு ஆப்ஷன். இதுல இவ்வளவு நிறைய ஒரு மாசத்துக்கு $5, $10, $15 அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து 50 பிளேயர்ஸ் விளையாடணுமா, நமக்கு என்ன பிளான் நமக்கு வேணுமோ வி சூஸ் தட். நமக்கு எப்படி வேணும் அப்படிங்கறத வி கேன் ஒன்லி சூஸ். 50 பிளேயர் வேணுமா, 100 பிளேயர் இருக்கா, 200 பேர் இருக்கா, 2000 பேருக்கு இது விளையாடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணுமா, அதுல நிறைய ஃபீச்சர்ஸ் ஆர் தட். அதுக்கு ஏத்த மாதிரி வி சூஸ் அவர் பிளான். இல்ல நமக்கு நார்மலா சின்ன இது பேசிக் நமக்கு போதும், ஃப்ரீ வெர்ஷன் நமக்கு போதும்னா யூ சூஸ் பேசிக். அது நார்மலா எல்லாருக்குள்ளே இருக்கும். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வேணும்னா வி சூஸ் திஸ் பிளான். இப்போ இது வரைக்கும் நான் பிளே பண்ணினதுல கிளாசிக் தான் நான் பிளே பண்ணியிருக்கிறேன். 10 ஸ்டூடெண்ட்ஸ் லைவா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் டீம் மோட வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்க்கல. இந்த டைம் இப்ப வேணும்னா நம்ம கேம் டீம் மோட்ல போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு கொஸ்டின் இந்த குயிக்கு ஒரு ஒரு டைட்டில் நம்ம கொடுத்து டீம் மோட ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டீம் மோட கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல கேம் பின்ன கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி என்டர். அந்த பின்ன கொடுத்து உள்ள ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து அவங்களோட டீமோடைய டைட்டில், டீமுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். டீமோட நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீமுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட டீம் பிளேயர்ஸோடைய இனிஷியல்ல இங்க டைப் பண்ணணும். சரி, உங்க டீமுக்கு ஒரு நேம் கொடுக்கீங்க. நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் டீம் பிளேயர்ஸ்க்கு அவங்களோட இனிஷியல போட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்களோட நேமை என்டர் பண்றீங்க. அந்த டீம் ஹெட், டீம் ஹெட் ஒரு டீம் நேம் கொடுத்துட்டு அவங்கள யாரெல்லாம் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய அந்த பிளேயர்ஸோடைய இனிஷியலை போட்டு நீங்க ஜாயின் பண்ணணும். சரியா? ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். கொஸ்டின் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கொஸ்டின்ஸ்க்கு அந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து இதுக்கு ஆன்சர் பண்றதா அர்த்தம். ஸோ ஒவ்வொரு டீம் எத்தனை டீம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எத்தனை பிளேயர்ஸ் ஆர் தர், அவங்க எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கிறது தட் வில் பி டிஸ்பிளே. யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ், எந்த டீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த ரிசல்ட்ல பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா சேவ் ரிசல்ட், சேவ் பண்ணி என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். ஒரு PDF-ஆ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுள் டிரைவ்ல நமக்கு சேவ் ஆகும், அல்லது டவுன்லோட் பண்ணி டைரக்டா டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு அது இருக்கும். எப்ப இதை கண்டக்ட் பண்ணாங்க, ஹோஸ்ட் யாரு, ஹவு மெனி பிளேயர்ஸ், எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் இருக்குது, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட ஃபீட்பேக் என்ன, இது வந்து இந்த ஓவர்வியூ, ஃபைனல் ஸ்கோர், கொஸ்டின் சம்மரி, கொஸ்டின் ஒன், கொஸ்டின் டூ, அந்த மாதிரி கொஸ்டின் வைஸ் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ரா ரிப்போர்ட் டேட்டா, இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி நமக்கு எக்ஸல் சீட்ல கிடைக்கும். நமக்கு எப்படி வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி வி சீ தட் ரிசல்ட். ஓகே, தேங்க்யூ. அண்ட் நவ் இட்ஸ் யுவர் டர்ன் டு கக்குட் இட். கோ டு யுவர் வெப் ப்ரௌசர் ஆர் அனதர் டிவைஸ், டைப் https://create.kakut.it கிட் அப்படிங்கறத கொடுத்து யூ கோ வித் த பிளேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு இப்போ பின் வந்து ஷேர் பண்ணுவேன். இப்ப நான் லாகின் பண்ணி உள்ள வரேன். திஸ் மை லைப்ரரி, ஒரு சின்ன ஒரு கேம் தான். நவ் ஐ எம் ஷேரிங் தட் இப்ப நம்ம டீச், டீச் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. டீச் அசைன், டீச்னா லைவ் கேம், அசைன் அப்படின்னு சொன்னா தட் இஸ் அசைன் எ சேலஞ்ச் கேம் டு தி லேர்னர்ஸ். இதை நான் வந்து அசைன் கொடுத்தேன்னா அவங்களுக்கு செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங், எப்பனாலும் ஆஃப்லைன் கிடையாது, அவுட் ஆஃப் த டைம். ஸோ ஒன் வீக் டைம் கொடுத்துக்கன்னா அந்த வீக்ல எப்பனாலும் அவங்க போய் அதை பிளே பண்ணி பார்த்துக்கலாம், பிளே பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் ஆப்ஷன்.
சோ இப்போ நான் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் தட் இஸ் விர்ச்சுவல் லைவ் லைவா நம்ம இது நடத்தலாம் ஒரு 10 பேர் இல்ல ஜாயின் பண்ண முடியும் 10 பிளேயர்ஸ் ப்ளே லைவ் கேம்ஸ் அப் டு 10 பிளேயர்ஸ் கிளாசிக் இருக்குது டீம் மோட் அப்படின்னு இருக்குது நம்ம கிளாசிக்னா 10 பேர் ஒன் டு ஒன் டிவைஸ்ல ஜாயின் பண்ண முடியும் டீம் மோடுக்கு போலாமா டீம் மோட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டீம் மோட் போலாமா ஆர் யூ ரெடி ரெடி ஓகே உங்க லீடர் ஒருத்தங்க நீங்க உங்க நேம் உங்க டீமுக்கு ஒரு நேம் கொடுங்க அதுக்கு கீழே உங்க டீம் பிளேயர்ஸ் உடைய இனிஷியலை கொடுத்து ஜாயின் பண்ணி பார்க்கலாம் ஐ அம் கிளிக்கிங் டீம் மோட் இப்போ வந்து பின் ஜெனரேட் ஆகுது ஆட்டோமேட்டிக் பின் ஜெனரேட் ஆகுது எவ்ரி டைம் எப்பெல்லாம் நான் இதை ஷேர் பண்றேனோ அப்போ வேற வேற கேம் பின் தான் எனக்கு வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ உங்க வெப் ப்ரௌசருக்கு போங்க இது வந்து என்னுடைய லாபி வீடியோ நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ற வெயிட்டிங் ஃபார் டீம்ஸ் டீம் வெயிட் பண்ற வரைக்கும் டீம்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ற வரைக்கும் இந்த வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கும் கோ டு வெப் ப்ரௌசர் www.kakoot.it அதுல போயிட்டு உங்க கக்கூட் மொபைல்ல ஆப் டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா You open your app, type your this game pin 4934172. This is the game pin. In the chat box la na podren. Kakoot game pin. ஜாயின் பண்றீங்களா யாரும் ஜாயின் பண்ணி ஒருத்தர் ஜாயின் பண்ணல வெயிட்டிங் ஃபார் டீம்ஸ் எனிபடி எல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூ ட்ரைங் டு ஜாயின் ஜாயின் பண்ண முடியுதா எஸ் மேம் எஸ் ரைட் இன்னும் ஒண்ணு காமிக்கல ஜாயின் பண்ணிட்டீங்களா ஆ ஜாயின் பண்ண மேம் நிக்னேம் நிக்னேம் அது என்டர் தி பிளேயர் நிக்னேம் வி டோன்ட் கேர் மேம் ஆ கொடுங்க நிக்னேம் உங்க டீமுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க மேம் காஹூட்ல தனியா லாகின் பண்ணாதான் முடியுமா மேம் இல்ல கடையமா நம்ம பிளேயர் மேம் நான் கிளாஸ் இப்பதான் வரேன் பாதியில இருந்து தான் கவனிச்சேன் ஸ்டூடண்டா ஜாயின் பண்றதுக்கு அக்கவுண்ட் தேவை இல்ல kakoot.it அப்படிங்கறது ஆ ஓகே மேம் அப்படிங்கிறதுக்கு போங்க இந்த பின்ன மட்டும் உள்ள கொடுத்து நேம் கொடுத்து உள்ள ஜாயின் பண்ணிருங்க அவ்வளவுதான் ஸ்டூடண்டா நம்ம ஜாயின் பண்றதுக்கு we don't need the account account நமக்கு தேவை இல்ல ஒரு டீச்சரா நம்ம போறனால தான் we need account மாரிஸ்வரி வெரி குட் ரெண்டு டீம் ஜாயின் பண்ணிருக்காங்க வெரி குட் எனிபடி எல்ஸ் டைம் ரொம்ப கம்மியா இருக்குமா கொஞ்சம் ஃபாஸ்டா ஜாயின் நாலு டீம் வெரி குட் 4 டீம்ஸ் இன்ஃபினிட்டி ராக்கர்ஸ் வெரி குட் எனிபடி எல்ஸ் ஃபாஸ்ட் 4 டீம் 5 டீம்ஸ் எம் னு ஒரு டீம் ஜாயின் பண்ணிருக்காங்க எம் முருகலட்சுமி முருகா லட்சுமி ஜாயின் பண்ணிருக்காங்க சரி எனிபடி எல்ஸ் சரி நம்ம டைம் ஆகுது அதனால ஐ அம் ஸ்டார்ட் வித் த கேம் 5 டீம் இல்ல ஜாயின் பண்ணிருக்காங்க ஐ திங்க் 6 டீம்ஸ் 6 டீம் ஜாயின் பண்ணிட்டாங்க 7 வெரி குட் 10 டீம் தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படி நான் நினைக்கிறேன் 8 வெரி குட் 8 டீம்ஸ் ஆர் ஜாயின்ட் 9 சூப்பர் ராஜி எஸ் ஜி பிஜி ஓகே நவ ஐ அம் ஸ்டார்ட் த கேம் இங்க ஸ்டார்ட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்றேன் ஆன்லைன் எஜுகேஷன் பை தனவதி சோ இது வந்து உங்க ஸ்கிரீன்ல ஆப்ஷன் ஒன்று டிஸ்பிளே ஆகும் என்னோட ஸ்க்ரீன்ல வந்து கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும் சரியா 7 கொஸ்டின்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் அப்ளிகேஷன் டூல் இஸ் நாட் யூஸ் ஆன் ஆன்லைன் எஜுகேஷன்
what application tool is not used on online education? Google Meet, the Iron TV. மேம் क्वेश्चन தெரியல மேம் क्वेश्चन தெரியாது ஆன்சர் சாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் என்னோட ஸ்கிரீன்ல தான் क्वेश्चन இருக்கும் சாய்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஆன்ஸ் क्वेश्चन வந்து என்னோட ஸ்கிரீன்ல தான் இருக்கும் வாட் அப்ளிகேஷன் டூல் இஸ் நாட் யூஸ் ஆன் ஆன்லைன் எஜுகேஷன் ஓகே டைம் அப் இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து கூகுள் மீட் கொடுத்திருக்காங்க மூணு பேர் வந்து ஜூம் கொடுத்திருக்காங்க ரைட் ஆன்சர் வந்து ஐவான் டிவி மூணு பேர் ரைட் ஆன்சர் ஏழு பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதுல மூணு பேர் கரெக்ட் ஆன்சர் ஓகே வி மூவ் டு தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுல யார் ஃபர்ஸ்ட் எந்த டீம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராக்கஸ் டீம் தான் ஸ்கோர் போர்டில் ஃபர்ஸ்ட் வந்து வந்திருக்காங்க ஓகே ரைட் வெரி குட் மூவ் டு தி நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் The real promise of online education is that question vandu the real promise of online education is that 30 second da time the real promise of online education is that first choice it is easy to operate second it provides students with new ways of interaction it significantly enhances student learning it gives new way to put knowledge into context 7 6 5 4 3 2 1 time up the right answer is it gives new way to put knowledge into context moonu ber right answer the remaining persons are wrong answer okay move to the third question idhila ipo scoreboard vandu pathina the same rocker team da first vandirukanga very good the next third question What's the best policy of interaction online? What's the best policy of interaction online? What's the best policy of interaction online? Treat people the way they want to be treated. Ignore people you don't know. Say the first thing you think of. Respond to anything online. What's the best policy of interaction online? 4 3 2 1 time up the right answer is treat people the way they want to be treated this is the right answer three persons are right remaining are wrong answer now the scoreboard infinity abingra team player game and the team player vandu first place la irukanga the fourth question what is etiquette what is netiquette the choices are going online how to be safe and respectful online being respectful in person how to be polite what is netiquette abina ennadu 5 6 பேர் answer பண்ணிருக்காங்க 7 பேர் answer பண்ணிருக்காங்க time going to run the right answer is how to be safe and respectful online 5 பேர் கரெக்ட் ஆன்சர் மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन ஸ்கோர் போர்டுல இன்ஃபினிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க மூவ் டு தி 5th क्वेश्चन which is not the term of online education virtual education ஆ இன்டர்நெட் बेस्ड எஜுகேஷன் ஆ வெப் बेस्ड எஜுகேஷன் ஆ டிஜிட்டல் बेस्ड எஜுகேஷன் ஆ இங்க உங்களுக்கு கலர் அண்ட் ஷேப் வந்து இருக்கும் கலரை வச்சு அல்லது ஷேப்பை வச்சு யூ சூஸ் தி ஆன்சர் உங்க ஸ்கிரீன்ல ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கிரீன்ல வந்து பார்ட்டிசிபென்ட்ஸோட ஸ்கிரீன்ல சாய்ஸஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும் இதுல வந்து ரைட் ஆன்சர் இஸ் டிஜிட்டல் பேஸ்ட் எஜுகேஷன் மூணு பேர் கரெக்ட் ஆன்சர் இதுல ஸ்கோர் போர்டில் பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க த சிக்ஸ்த் க்வெஸ்சன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டூ யூ லைக் ஆன்லைன் எஜுகேஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் Do you like online education? True or false? Yes or no? அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் Do you like online education? Yes or no or true or false? 9 பேர் ட்ரூ அதாவது எஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்காங்க வெரி குட் தி ஸ்கோர் போர்டு இஸ் இன்ஃபினிட்டி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அந்த டீம் தி லாஸ்ட் ஃபைனல் 7th க்வெஸ்சன் ரேட் டு திஸ் இன்டராக்டிவ் ஆன்லைன் கிளாஸ்
rate to this interactive online class? Excellent, effective, good, not bad. 9% or answer, 8 answer, 32nd time. Very good. 9 பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் அப்படி கொடுத்திருக்காங்க. Thank you so much. ஸ்கோர் போர்டை பார்க்கும்போது தேர்ட் பிளேஸ் யாரில் இருக்காங்கன்னா பவர் பஃப் கேர்ள்ஸ். பவர் பஃப் கேர்ள்ஸ் தேர்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் வந்து ராக்கர்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சிருக்கு. வெரி குட். ரன்னர் அப்ஸ் வந்து ராஜி அண்ட் எஸ்ஜி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளே அகெயின் பண்ணிக்கலாம். கெட் ஃபீட்பேக், பிளே நியூ கேம், ஸோ அந்த மாதிரி வியூ ஃபுல் ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. இதில் வந்து கோ டு போடியம். ஸோ இதில் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிற போடியம் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு அவங்க எவ்வளோ ஆன்சர், எவ்வளோ கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர் அப்படின்னு கொஸ்டின் வைஸ் அப்படி இதில் இருக்குது சரியா. வியூ ஃபுல் ரிப்போர்ட். ஸோ அதை அவங்க அப்புறம் பார்க்கும். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாய்ஸஸ் இருக்குது. இதில் என்னோட ப்ரொஃபைல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது செட்டிங் சப்போர்ட் சென்டர் ஆப்ஷன் இருக்குது. இதில் ஹோம் பேஜ், டிஸ்கவர், லைப்ரரி, ரிப்போர்ட்ஸ், குரூப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது சரியா. இதில் ஹோம் பேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளோட ஹோம் பேஜ். நம்ம ஹோம் பேஜ் எப்படி இருக்குது, என்னோட பிளான் என்னது, என்னோட மெம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு, நான் என்னென்ன சேலஞ்ச் கேம்ஸ் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஆல் 5 இருக்குது. லைவ் கேம்ஸ் வந்து 3, சேலஞ்சஸ் 2, finished இது வந்து இன்னும் 9 நாள்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி. இதுல டேட் வைஸ் கேம் மோடு, லைவ் ஆர் சேலஞ்சா அப்படிங்கிறது கேம் மோடு இருக்குது. நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் 10, 14, 33 பிளேயர்ஸ் ஆர் பிளேடு, இது அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இது ரிப்போர்ட்ஸ் சரியா. இப்போ லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. லைப்ரரியில நான் என்ன கேம்ஸ்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணிருக்கேனோ அது ரீசன்ட் டிராஃப்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் இதுல கிடைக்குது. டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டிஸ்கவர்ல போய் நிறைய கக்கூட் கேம்ஸ் நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு சூட்டபிளா இருக்கு. இதுல சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், லாங்குவேஜ் ஆர் சோசியல் சயின்ஸ், ஜெனரல் நாலேஜ், லிட்ரஸி, லிட்ரேச், ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. லாங்குவேஜ் இருக்குது, லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் தான் இருக்குது. இதுல போய் நம்ம இப்ப நான் வந்து ஐசிடி பத்தி நான் எடுக்கிறேன், எனக்கு ஐசிடி பத்தி வேணும்னா ஐசிடின்னு கொடுத்தீங்கன்னா ஐசிடியில என்னென்ன கக்கூட் கேம்ஸ் இருக்குதோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதுல இருந்து கூட நீங்க என்ன பண்ணுற 30 questions இருக்கு, 27 questions இருக்கு, 52 questions எல்லாமே நம்பர் ஆஃப் questions நிறைய இருக்குது. அதுல நமக்கு அதுல இருந்து கொஸ்டினை கூட நம்ம எடுத்து நம்மளோடதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை காப்பி பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குது அப்படின்றதுனா இதை காப்பி பண்ணி இது ரைட் இந்த 3 dots இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிளே எடிட் டூப்ளிகேட். இதை டூப்ளிகேட் பண்ணி ஆட் டு கலெக்ஷன் கொடுத்துக்கோங்க. எடிட் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் பண்ணி நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. நிறைய கொஸ்டின்ஸ் அந்த நமக்கு நம்மளும் கிரியேட் பண்ணிக்கலாம், அதுல இருந்து கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கிரியேட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ கிரியேட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். கொஸ்டின் டைப்ல குயிஸா, ட்ரூ ஆர் ஃபால்ஸா, டைப் ஆன்சர், பசில், போல், வேர்ட் கிளவுட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுல எல்லாமே இந்த ஸ்டார் கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பேசிக் வெர்ஷன்ல குயிஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மற்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது எல்லாமே ப்ரோ வெர்ஷன், பே பண்ணா நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுல உங்க கொஸ்டினை டைப் பண்ணுங்க, உங்க இன்சர்ட் மீடியா சாய்ஸஸ் ஆன்சர் கொடுங்க, டைம் செட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு செகண்ட், 5 seconds, 10, 20, 30, 1 minute, அந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம். நம்ம பாயிண்ட் ஸ்டாண்டர்டா, டபுள் பாயிண்ட்ஸா, நோ பாயிண்ட்ஸா, ஆன்சர் சாய்ஸஸ் இதெல்லாம் மல்டிபிள் செட்லாம். This is the Kakoot in teaching and learning. So, ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க கக்கூட் அப்படிங்கறதுல போய் உங்களுக்கான ஏதாவது ஒரு லெசன் சிம்பிளா நீங்க கிரியேட் பண்ணி அந்த லிங்கை யூ ஷேர் வித் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச் டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.